ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் பீவர்ஸ். ஏதோ ஒரு காரணத்துக்காக சுற்றி திரிகிற நமக்கு ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ஒரு வெரைட்டியான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு கிடைச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் நாம் பார்க்க போகிற பாண்டி பஜாரில் இருக்கிற சப்தகிரி சைவ உணவகம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மாதிரியான வெரைட்டியான ஃபுட்டு இருக்குது, அங்கே என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சப்தகிரி சைவ உணவகத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க, இந்த சப்தகிரி சைவ உணவகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பாண்டி பஜார், அதாவது நம்ம பாண்டிபஜாரில் வந்து டி நகருடைய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த சப்தகிரி சைவ உணவகம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, லைட்டாக ஒரு வெரைட்டி ரைஸ், ஸோ இந்த மாதிரி சின்ன மினி மீல்ஸு, அப்புறம் ஒரு ஏதாவது ஒரு டிஃபன் வகைகள் அந்த மாதிரி சாப்பிட்ணுனாக்கா ஒரு நல்ல தரமான ஒரு அந்த மாதிரியான வெரைட்டி ஃபுட் கிடைக்கிற இடம் தான் வந்து நம்ம சப்தகிரி சைவ உணவகம். நம்ம சப்தகிரி சைவ உணவகம், ஸோ இது வந்து பாண்டி பஜாரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா இந்த இங்கே இருக்கிற ஃபுட்ஸ் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாமினல் ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு வெஜிடேரியனாக வெரைட்டியான ஃபுட்டை வந்து நம்ம இங்கே வந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த ஹோட்டல்ஸில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்குது, ஸோ அது எந்த டைமிங்கில் கிடைக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் சார், சொல்லுங்கள். சப்தகிரி சைவ உணவகம் எவ்வளோ நாள் சார் தொடங்கி நடந்தது? 30 வருஷமாக இருக்குது. இதுங்க வந்து என்னென்ன மார்னிங் என்ன வெரைட்டிஸ் கிடைக்குது? மார்னிங் வந்து இட்லி, வடை, பொங்கல், கிச்சடி, உப்புமா, தோசை, பூரி, அப்புறம் ரவா தோசை இருக்கு, ஆனியன் ரவா, ரவா மசாலா, அது மத்தியான சாப்பாடு. சாப்பாடு சாப்பாடு இருக்கு, அப்புறம் வெரைட்டி ரைஸ் இருக்கு, சாம்பார், பிரிஞ்சி, தக்காளி, டொமேட்டோ, இது தயிர் சாதம் இருக்கு, கேரட் சாதம் ஸ்பெஷல் இருக்கு. நைட் வந்து ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, பன்னீர் ரைஸ், கோபி ரைஸ், சில்லி பரோட்டா, தென்னை பரோட்டா, வீட் பரோட்டா, மைதா பரோட்டா இருக்கு, ஆனியன் தோசை இருக்கு, ஆனியன் ஊத்தப்பா இருக்கு, சோளப்பூரி இருக்கு, எல்லாமே இருக்கு. சப்தகிரி சைவ உணவகத்தில் விரும்புற ஒரு இந்த ஹோட்டலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து வந்து சாப்பிட்றதுக்கு அந்த வெரைட்டி மீல்ஸு, அதாவது இல்லாமல் இந்த நாமினல் ப்ரைஸில் இருக்கக்கூடிய அந்த மீல்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் ஹைஜீனிக்காகவும் கிடைக்கிற ஒரு இடமா இருக்குது. ஸோ நம்ம பாண்டி பஜாரில் இருக்கிற சப்தகிரி சைவ உணவகம், இது வந்து நீங்கள் இந்த பாண்டி பஜாரில் நீங்கள் இங்கே வரும்பொழுது இங்கே வந்து ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ஒரு நல்ல ப்ரைஸில் நல்ல ஒரு டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்ணுன்னா நம்ம சப்தகிரி உணவகத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்லாம். இந்த சப்தகிரியில் இந்த வந்து வெஜிடேரியன் ஃபுட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம சொல்கிறத விட, ஸோ இங்கே ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு கஸ்டமர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம கேட்டு போவோம். ஸோ வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார். இந்த சப்தகிரி உணவகத்தில் வந்து டேஸ்ட் அண்ட் ப்ரைஸு குவாலிட்டி பெஸ்ட்டு, குவாலிட்டி பெஸ்ட்டு எப்போவுமே வந்து இங்கே மக்கள் அலைமொழி தான் இருப்பாங்க. அவங்க டேஸ்ட் கொடுக்க முடியும், அன்லிமிட்டட் மீல்ஸு நியாயமான விலையில் கொடுக்குறாங்க. பட்டு டிஃபன்லேருந்து வெரைட்டிஸ் ரைஸ்லேருந்து எல்லாமே வந்து டாப் மோஸ்ட், வெரி டேஸ்டான. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிட்றோம். நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்து உங்களுக்கு ஃபேவரெட் அப்படின்னா எதை சாப்பிட்றீங்க? ஃபேவரெட் வந்து இங்கே பொடி தோசை ரொம்ப ஃபேமஸ், அவங்களோட சாம்பார், சட்னி எல்லாமே குவாலிட்டி அண்ட் பெஸ்ட்டு. ஓகேங்க. அப்புறம் வந்து சென்னா பரோட்டா போடுவாங்க, அது ஃபேமஸ். அது அப்புறம் பன்னீர் இது போட்டிருக்காங்க. இப்போ வெரைட்டி ரைஸில் வந்து கோபி வெரைட்டி ரைஸ் இருக்குது, மஷ்ரூம் வெரைட்டி ரைஸ் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களோட ஃபேவரட், என்றைக்குமே மறக்க முடியாது, மறக்க முடியாது டேஸ்ட். ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் ருசி சாப்பிடுவோம்.